வெல்கம் டு ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. நான் இந்த வாட்டி வந்து சூரியன் சந்திரன் சுக்கிரன் இது மூணு கிரகங்களின் சேர்க்கையை பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். இன்றைக்கி நான் ரெண்டு வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். ஒன்று இந்த கிரக சேர்க்கை, அடுத்தது வந்து நாராயண தசை. நம்ம வந்து விம்சோத்தி தசை பார்க்குறோம். தசைகளில் நிறையா இருக்குது, நிறையா தசைகள் இருக்குது. அதில் நம்ம வந்து எப்போவுமே இந்த லக்னம் அப்படிங்கிறது கேந்திரம் 1, 4, 7, 10 வந்து இந்த லக்னம் வந்து திருகோணாதிபதிக்கும் 1, 5, 9 தான். ஸோ அப்படிங்கும்போது அந்த கேந்திரங்களில் நாராயணன் இருக்கார், மகாவிஷ்ணு இருக்கார். அதனால் அந்த தசை பார்க்குறது வந்து நம்ம சஞ்சய் ரத் சார் வந்து அதை பற்றி நிறையா விளக்கமாக நமக்கு சொல்லியிருக்கார். ஸோ அதை பற்றி நான் இப்போது படிச்சிருக்கேன். அதில் வந்து இன்னும் நமக்கு கிளாரிட்டி கொஞ்சம் அழகாக தெரியறது, அதனால் அதுக்கு செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன். நல்லபடியாக எனக்கு இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புத்தோடதில் வந்து நான் சொன்ன மாதிரியே ட்ரக்குன்னு எழுதியிருந்தேன். அதில் கண்டி அது அதை வச்சே இப்போ வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரியே வெப்பனை சொல்லியிருந்தேன், இப்போ அந்த சூசைட் இல்லாத மரணங்கிற மாதிரி ரிட்டர்ன் ஆயிருக்கு என்னுடைய ப்ரொடிக்ஷன். எனக்கு ஐ ஃபீல் ப்ரௌட் தட் நான் நிறையாவே அது வந்து ட்ரூவாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம அதுக்கு முன்னாடி சப்போஸ் கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் jayasreebalan@gmail.com த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். இப்போ வந்து சூரியன் சந்திரன் வந்து சுக்கிரன் இது மூணும் நம்மளுடைய ஜாதகத்தில் கன்ஜக்ஷன் ஆகி இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, சூரியன்கிறதே வந்து உங்களுக்கு பவர், ஈகோ, அது மாதிரி அதோடைய பற்றி நிறைய சொல்லியாச்சு. அதே மாதிரியே உங்களுக்கு சந்திரனை பற்றியும் நான் விரிவாக எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சுக்கிரன் ஒவ்வொரு பிளானட்டும் தனியாக பார்க்கும்போது சுக்கிரன் வந்து கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி, நம்மளோடது நம்மளுடைய ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், நம்மளுடைய இது வந்து நம்ம எப்படி இமோஷனல் இது பண்ணுறோம், அப்போ அப்புறம் வந்து நம்ம பாட்டு பாடுறது, நம்ம போயட்ரி எழுதுறது, அப்புறம் ரொமான்ஸு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பு, நம்ம குடும்பத்தில் நம்ம ரொம்பவும் ஒரு கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம், இந்த மாதிரி சுக்கிரங்கிறது ரொம்பவும் இது லவ் அண்ட் அஃபெக்ஷன் அது மாதிரியான ஒரு விஷயங்கள். இப்போது இதில் சூரியன் என்ன பண்ணுறாருன்னா, சூரியன் வந்து லைட் போடும்போது அதனுடைய வெளிச்சம் கொடுக்கும்போது எல்லாமே பிரகாசிக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுங்கன்னா, இந்த சந்திரங்கிற இமோஷனல் வந்து அந்த இதில் அந்த இதுக்கு நல்ல போய்டுறது சுக்கிரனுக்கு. அதனால் சுக்கிரனும் அந்த இதில் எப்படின்னா சுக்கிரனுக்கு ஒரு சொல்வாள் ஒரு சமைக்கும் போது 2-3 வெறும் ஒரு புளித்தண்ணியை போட்டால் மட்டும் அது ரசமாகவோ குழம்பாவோ ஆகிடாது. அதுக்கு மேலே நம்ம நிறைய விஷயங்களை ஆட் பண்ணும்போது தான் அது மிகவும் டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரியே அந்த சுக்கிரனுக்கு அந்த சூரியன்கிறவர் வந்து ஒரு நல்ல ஒரு பவர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சந்திரன்கிற ஒரு இமோஷன் அதில் இதுவாகும்போது யார் யாரெல்லாம் கவிதை எழுதுகிறாளோ, நான் யார் யாரெல்லாம் போயட்ரி எழுதுகிறாளோ, யார் யாரெல்லாம் பாட்டு பாடுறாளோ, அவளுக்கு அவ்வளோ ரொமான்ஸை வந்து அந்த இந்த தன்னுடைய இதில் வந்து குரலில் வந்து கொடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதே மாதிரியே இவாளுக்கு வந்து ஒரு இவாளுக்கு இன்னும் ரொம்ப சொல்லணும்னு கேட்டேனாக்கா, இந்த காதல் ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிறது மற்ற இந்த கன்ஜக்ஷன் இல்லாதவாளுக்கு வந்து அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னாக்கா ஓகே எனக்கு லவ் பண்ணினேன் கண்டிப்பாக அது பண்ணணும், அதுக்கு அடிக்ட் கிடையாது. நான் சொல்ல வந்து கேட்டேனாக்கா இழுத்துனே போகக்கூடாது, அது வந்து அடிக்ட் ஆக மாட்டாள். அவள் வந்து ஓகே லவ் பண்ணியிருக்கேன் நான், எனக்கு இவாளை பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஆகிடும். பட் இவாளுக்கு அப்படி கிடையாது, இவாளுக்கு வந்து அவள் அடிக்டே ஆகிடுவா. அவளால் அது அதை தவிர வேறு எதையுமே அவளால் யோசனை பண்ண முடியாது. அதுக்காக தன்னுடைய காதலுக்காக என்ன வேணாலும் கஷ்டப்பட்டு அது சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதை தான் வந்து பாப்பாவா. அதனால இவாளுக்கு என்ன கேட்டால், வாழ்க்கையில் இது வந்து எப்படி கேட்டால் ஒரு அவசியமான பொருளை, நமக்கெல்லாம் வந்து அவசியம் கிடையாது, அவளுக்கு இந்த காதல்ங்கிறது ஒரு அவசியம், நம்ம இந்த ஒரு இதுதான் வாழ்க்கையில் முக்கியம் அப்படிங்கிற தோன்றது மட்டும் இல்லாமல் இவாளுடைய வாழ்க்கையே வந்து எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா, தன்னோட சமையல் எப்படி இருக்குது, தன்னோட பாட்டு எப்படி இருக்குது, தன்னை சுற்றியே தான் நம்ம எப்படி மற்ற வாழ்க்கை பிஹேவ் பண்ணுறோம் அப்படி கிடையாது. இவாளுக்கு வந்து எப்படி கேட்டேனாக்கா, நான் என்ன பண்ணினேன், நான் எப்படி பாடுறேன், நான் எப்படி போயிட்டு எழுதுறேன், நான் என்ன மாதிரி சமைக்கிறேன், நான் எப்படி எல்லாத்தையும் இது பண்ணுறேன், தன்னை சுற்றின உலகம், தன்னை அதுவும் கிரியேட்டிவிட்டி அது ரிலேட்டடு தான் இவாளுடைய திங்கிங்கே இருக்கும். இவாளை பற்றின ஒரு கிரியேட்டிவிட்டி, இவாளை பற்றின ஒரு தன்னுடைய காதல், தன்னுடைய சமையல், தன்னுடைய தான் தன்னுடைய இதில் வந்து இவா ரொம்பவும் அதில் அட்டாச்சாக இருப்பாள். அது இது இவ்வளோ தான் சொன்னால் கூட இது வந்து ஒரு ஜென்ரலாக தான் ஒரு ப்ரெடிக்ஷன். அந்த ப்ரெடிக்ஷனில் வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நான் முன்னாடி எல்லா எப்போவுமே கன்ஜக்ஷனில் இருந்தேனாக்கா நம்ம வந்து இதில் எத்தனை டிகிரியில் உட்காந்துருக்கு, எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு, அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல உட்காந்துருக்கு, ஏன்னா அவளுடைய நட்பு கிரகம்
கிரகம், பகை கிரகம், உச்ச நீச்சம், அந்த மூலத்திருக்கோணஸ்தானம், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு அதில். அதில் நீச்சமாக இருக்கலாம், சூரிய நீச்சமாக இருக்கலாம், சந்திர நீச்சமாக இருக்கலாம், சுக்கர நீச்சமாக இருக்கலாம், இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும்போது கன்ஜக்ஷன் வந்து இது வந்து ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். அப்படி இருக்கும்போது இதோடைய இது வந்து கொஞ்சம் மாறும். அதை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செய்யணும். பட் மொத்தமாக ஒரு ஜென்ரலாக இந்த கன்ஜக்ஷன் இருந்தால் இப்படி ஒரு பாவம் இருக்கும், இந்த மாதிரி சுபாவம் இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட்ஸ் கொடுங்க. பொறுமையாக என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.